வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு கிளைமேட் அப்படியே சூப்பராக இருக்குது, புயல்லாம் அடித்து முடிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காமாக ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட். ஸோ இந்த கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி நிறைய சமையல்லாம் செய்யணும் வீட்டில், ஏன்னா எல்லாருமே வந்து வீட்டில் லீவில் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ விதவிதமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு ரெசிபியில் டவுட் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த டவுட் எல்லாம் இன்னைக்கு நம்ம ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கே ஷெஃப், நீங்க எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கும்மா. இந்த இத பத்தி கொஞ்சம் காஸ்டியூம் பத்தி ஒரு சின்னதா, ரொம்ப பெருசெல்லாம் வேணாம், ஓகே ஷெஃப், ஒரு சின்னதா முடிச்சு. எனக்கு பயமா இருக்கு ஷெஃப். இல்ல நல்லா இருக்குமா. தேங்க்யூ சோ மச் ஷெஃப். இது என்னுடைய பாட்டியோட புடவை, ரொம்ப பழைய பட்டு சாரி இது. சோ அவங்களுடைய சாரி எனக்கு நிறைய பிடிக்கும், ஏன்னா நிறைய பட்டு புடவை கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. சோ அந்த சாரி நான் கட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க பாட்டி, அத்தை, எங்க மம்மி, இங்க மூணு பேரோட சாரி தான் நான் நிறைய கட்டிக்கிட்டு இருக்கேன். சோ இது என்னோட பாட்டி சாரி. சோ இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து டிப்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம டீம் ஏற்கனவே ஒரு இது பேசி சொன்னாங்க அன்னைக்கு. இன்னைக்கு வந்து ஒருத்தங்க அல்சர் பத்தி கேட்டிருந்தாங்க. ஆமா ஆமா. சோ அதுல வந்து நான் ரெண்டு ஜூஸ் சொல்லியிருந்தேன், ஒன்று வந்து நீர்மோர், இன்னொன்று வந்து வாழைத்தண்டு அப்படின்னு. அதை விட ரொம்ப பெஸ்ட்டானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய், வெண் பூசணி இருக்குல்ல, அதில் ஜூஸ் போடலாம். அது எப்படி ஜூஸ் பண்ணால், எல்லாருமே இதை குடிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த ஜூஸ் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, உடம்போட எடையும் கூட ரொம்ப குறையும். இந்த வெண்பூசணி ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணி தோலை எடுத்துருங்க, கழுவிட்டு தோலை எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துங்க. இப்போ ஒரு பத்து வெண்பூசணி வாங்குறீங்க அப்படின்னா 20 ரூபா அந்த மாரிலாம் கிடைக்குது. வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பாதி எடுத்துங்க, அது கூட ஒரு தேங்காய்னா ஒரு கை அளவு, இந்த அளவு, ஒரு ஸ்பூன் அளவு அது கூட போட்டுங்க. கொஞ்சமாக கல் உப்பு. இது வந்து உப்போடையும் சாப்பிட்லாம், நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். நம்ம வந்து இன்னைக்கு உப்போட சொல்லுவோம். நாட்டு சர்க்கரை தேவைங்க, கொஞ்சமாக போட்டு சேர்த்துங்க. வெண்பூசணி அந்த மிக்சி ஜாருக்குள்ளே போட்டிருக்கீங்க, பாதியாக கட் பண்ணுது, அது கூட கொஞ்சமாக தேங்காய் திருவுனது போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பரான ஒரு டிப் கலந்த ரெசிபி சொல்லியிருக்காரு ஷெஃப். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் ஈரோட்ல இருந்து தமிழ் செல்வி பேசுறேங்க. தமிழ் செல்வி, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்கம்மா. அந்த நான் இவ்வளவு நாள் டைப் பண்ணி கிடைக்கவே இல்ல, இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா உங்க கிட்ட பேசினதுல. என்ன கேக்குறதுனே எனக்கு புரியலங்க. எனக்கு சுகர் இருக்கு, அதனால ஏதாவது புதுசா ஏதாச்சும் ஒரு இருக்கு. கண்டிப்பாமா, கண்டிப்பா. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ஷெஃப் சொல்வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? இன்னைக்கு சுரக்கா குழம்பு வச்சிருக்கேன் சார். ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்க, எது சம்பந்தமா சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு இது ஏதோ ஒரு இதுங்க, உங்க இதுல ஏதோ ஒண்ணு எனக்கு சுகர் இருக்கறனால அதுக்கு தகுந்த மாதிரி. வெஜிடேரியனா இல்ல ஒரு கஞ்சி அந்த மாதிரி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். கவனிங்க, நான் சொல்றேன். இந்த சுகர் இருக்குது அப்படின்றாங்க, அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த கஞ்சி எல்லாருமே எடுத்துங்க, இரவு விலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன கஞ்சி அப்படின்னா, கருப்பு உளுந்து இருக்குல்ல அது வாங்கிக்கிங்க, இல்லைன்னா உடைச்ச கருப்பு உளுந்து இருந்தாலும் பரவாயில்ல, அது கிடைக்குதுன்னா கூட பரவாயில்ல, ரெண்டும் கூட எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு இது உடைச்ச உளுந்து, கருப்பு உளுந்து, ஒரு நாளைக்கு முழு கருப்பு உளுந்து அதை எடுத்துக்கிட்டு. இப்போ அரிசி வந்து 1 டம்ளர் அப்படின்னா 1/2 டம்ளர் இந்த உளுந்து இருக்கணும், அந்த அளவு அரிசி 1 டம்ளர், 1/2 டம்ளர் உளுந்து. இது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிச்சோன்னே இந்த அரிசி உளுந்து இதை போட்டு நல்ல கஞ்சிக்கு நம்ம எப்படி பதம் வருமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு விசிலில் விட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் திரும்பவும் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நல்லா வேக வச்சுட்டு அது கூட வந்து கல் உப்பு, மிளகுத்தூள் மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும், சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணதுல பேசுறதுதே என்ன பண்ண தெரியல. ஏதாவது ரெசிபி உங்களுக்கு விருப்பப்பட்டதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நல்ல ரெசிபி ஷெஃப் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஏதாவது ரெசிபி யோசிச்சுட்டே நீங்கள் கால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வெற்றி நகர், மீனா குமாரி. மீனா குமாரி அம்மா, ஃபர்ஸ்ட் டேவே கால் பண்ணிருந்தீங்க, செகண்ட் டே கால் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. எப்படிமா இருக்கீங்க?
நல்லா இருக்கோம் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. தேங்க் யூமா. எங்க சார் எப்படி இருக்காரு? எங்க ஷெஃப் சார். ஷெஃப் சார் சூப்பரா ஜம்முன்னு நின்னுகிட்டு இருக்காரு. பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? ஆயிச்சீங்களா? முருங்கக்கீரை சாம்பார் வாழைக்காய் வறுவல் சார். அப்படியே வந்துட்டுமா? கோயில் புளிசாதம் கேட்டிருக்காங்க. கோயில் புளிசாதம் வந்து கொஞ்சம் மசாலா சேர்ப்பாங்க. அதுல புளிசாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே பண்ண தெரியும். நான் அந்த மசாலா மட்டும் நான் சொல்கிறேன், அதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மசாலா என்ன அப்படின்னா, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மல்லி, அதாவது தனியா சொல்லுவாங்களா, அது அதில் பாதி குழிக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு ரெண்டு சிவப்பு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றா பவுட்ரு பண்ணிடுங்க. பவுட்ரு பண்ணும்போது குறை குறைன்னு பவுட்ரு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் புளிசாதம் மசாலா ரெடியாக பண்ணி வச்சுருக்கீங்க. சாதத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இந்த பொடியை மட்டும் மேலே தூவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் கனிமொழி. வணக்கம். என்ன சமையல் பண்ணீங்க உங்க வீட்ல? காலையில இட்லி, மத்தியானம் வந்து இந்த சோறு, வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி மழைக்கு சூப்பரா இருக்கும் இல்லையா? சுட சுட. ஆமா. ஓகேமா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க இன்னைக்கு? புரியல. ஹெல்த் கொஞ்சம் வீட்டுல வந்து இந்த பால் கொல்கட்டை ரெண்டு விதமா பண்றாங்க. எப்படி இப்படி பண்றாங்கன்னா, ஒன்னு தண்ணியில அந்த இடியாப்பம் மாவு இருக்குல்ல, நம்ம புளிவோம்ல, நம்ம கொல்கட்டைக்கு அந்த மாதிரியும் புளிஞ்சு விடுறாங்க. சில பேர் எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டு அதை பாலில் வேக வைப்பாங்க. அது தண்ணியிலையும் வேக வைக்கலாம், பால்லையும் வேக வைக்கலாம். பாலில் வேக வைக்கும்போது என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு 15 நிமிஷம் போதும், அந்த கொல்கட்டை அந்த பாலில் வெந்துடும். கொஞ்சம் கெட்டியாகும், கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாகும் போது மட்டும் கொஞ்சம் தண்ணி இல்லை பால் மட்டும் ஊற்றுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை, அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த மண்ணெல்லாம் இருக்கும்ல அந்த ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துங்க. லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் இருக்குல்ல, அது மட்டும் சேர்த்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொல்கட்டை. இதில் முந்திரி, பாதாம், நெய்யில் தாளிச்சுட்டு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அம்மா உங்களோட டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா, நாங்க பேசுறது உங்களுக்கு டிவில லேட்டா தான் கேக்கும். ஆ சரி. ஓகேம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. விஜயலட்சுமி. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சேலத்துல இருந்துங்க. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க. சேலம்ல எல்லாம் மழை இல்ல இல்ல? மழை லைட்டா தாங்க இருக்கு. லைட்டா தான் இருக்கு. லேசா தூச்சி. ஆமாங்க. ஓகேம்மா ஓகேம்மா. சாப்பிட்டாச்சிங்களா? காலையில சாப்பிட்டதுங்க.
இதான் முதல் முறையா கால் பண்றீங்களா எங்க ஷோக்கு? ஆமாங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. ஓகேமா ஓகேமா ஓகேமா, ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினதுல. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? என்ன சமையல் வீட்ல? சொல்றேன் அது ரொம்ப நன்றிம்மா. அதிர்சம் வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடக்குது, கொஞ்சம் அழுத்தமாக போயிடுது. இதுக்கெல்லாமே ஒரே ஒரு காரணம் தான், அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக செஞ்சிட்டிங்கனாவே போதும், மற்றபடி எல்லாமே கிடச்சிரும். என்ன அப்படின்னா, அரிசி நீங்கள் அந்த அதிர்சத்துக்கு ரெடி பண்ணுறீங்களே, அதை வந்து ரொம்ப நேரம் காய வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அழுத்தமாகிடும். இது ஒரு டிப்ஸு. அதே மாதிரி உடனே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அதிர்சம் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே போட்டிங்கன்னா இந்தமாதிரி அழுத்தம் வரும். மூணாவது டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் அந்த வெள்ளை பாகு எடுக்கிறீங்களே அந்த இதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் சரியாக பாகு எடுக்கலைன்னா கூட அந்த மாதிரி வரும். அந்த பாகு பதம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் வெள்ளத்தை ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா திக்காயிடும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் எடுத்து போட்டுட்டு அதை எடுத்து லேசாக அந்த உருட்டி பாருங்கள், ரொம்ப சூடாக தான் இருக்கும். நல்ல உருண்டை வந்தால் தான் அதிர்சமும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த அதிர்சம் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கான காரணமே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். நான் உஷா, ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும். சாப்பிட்டாச்சிங்களா? ஹலோம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? இனிமே தான் சார் பண்ணோம். ஓகே, அதனால தான் ரொம்ப சொன்னாச்சு. அமைதியா பேசுறீங்க, முதல் தடவை பேசுறீங்களா? ஆமா, முதல் தடவை பேசுறேன். ஓகேம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? காளான் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு, என்ன டைப் ஆஃப் காளான் எடுக்கணும்ங்கறதும் தெரியல, அதனால தான் காளான் ஃப்ரை கேட்டேன். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, சொல்வாங்கம்மா, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம்ங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம், நல்லா இருக்கும். ஓகே ஓகே. காளான் வந்து உங்களுக்கு வீட்ல இந்த 65 மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் இல்லீங்களா? ஆமா. சரி, கவனிங்கமா நான் சொல்றேன். உங்க வீட்ல பக்கத்தாப்புல என்ன காளான் கிடைக்குது? அந்த ஒரு மாதிரி ப்ளூ சிப்பி காளான் அப்படினு சொல்லிட்டு தான் சொல்லிக்கறாங்க. வேற அந்த ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ்ல வரும் அந்த மாதிரி காளான்லாம் வரது இல்ல, பட்டன் மஷ்ரூம் சொல்வாங்களே. பட்டன் மஷ்ரூமா? நீங்க சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்கும். கவனிங்க, மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து அது வந்து ஜூஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, காளான் வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஃப்ரை பண்ணாலும் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது, சுவிங் மாதிரி இருக்கும். இந்த பப்புள் காம்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் தண்ணி வரும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து அப்படி தான், இதோட பதமே அப்படி தான். ஃபஸ்ட்டு அதை மைண்டில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். இதில் எப்படி இதை 65 போட்டு போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளானை நல்லா கழுவிடுறீங்க. வாங்கிட்டு வந்து கழுவிட்டு 1-4 கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், மிளகாய் தூள், கொஞ்சமாக கல் உப்பு இல்லைனா சாதாரண உப்பு பவுடர் கூட அதில் போட்டுங்க. அதுக்கப்புறமா மைதா மாவு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து சோளம் மாவு, இது ரெண்டுமே போட்டாவே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட கருவேப்பிலை எல்லாம் போட்டு நீங்கள் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, காளான் ஃப்ரை வந்து சூப்பரா சொல்லிட்டாரு. நிறைய குழந்தைகளுக்கு வந்து காளான் ரொம்ப பிடிக்கும், அந்த சாஃப்ட்டா இருக்குறதுனால. ஆமா செஃப், சோ அந்த சூப்பரா அந்த ரெசிபி வந்து செஃப் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். உங்க பேர்மா? என் பேர் வனஜா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். நான் தம்பிட்ட பேசணும், நான் நிறைய தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், 3 வருஷமா கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய தடவை, ஒரு தடவை கால் பண்ணினேன், அவங்க கட் பண்ணிட்டாங்க. அச்சோ, சாரிம்மா, ரொம்ப சாரி. ரொம்ப தம்பி, ரொம்ப இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப லாக்டவுன்ல ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆமா ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா.
கொஞ்ச நாள் ஷோ இல்லாம இருந்தது. நான் பேசிக்கிட்ட ஏதாவது கேட்கணும் நான் நினைக்கிறதெல்லாம் தம்பி டெய்லி சொல்லிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இவ்வளவு நாள் நீங்க ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நிகழ்ச்சி. டெய்லி பாத்துறேன், எங்கேயாவது ஊருக்கு போன நேரம் கரண்ட் இல்லாத நேரத்தை தவிர ஃபுல்லா பாப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து பார்த்து நாங்க பெரிய கேப்க்கு அப்புறமா திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் நீங்க பார்த்து எங்களுக்கு கால் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றிமா. பர்சனல் திங்கக்கிழமை வச்சனா ஐயோ நம்ம போன வாரமே வந்துட்டீங்களா மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினைச்சேன். ஆமாங்க, அப்புறமா இப்ப டெய்லி பாப்பேன். ரொம்ப சந்தோஷம், நான் கேட்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உங்க சொல்லல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க மாமியார் எங்க அத்தை வந்து நிறைய சமையல் நல்லா பண்ணுவாங்க. ஓ சரிங்கம்மா, அதனால அவங்ககிட்ட இருந்து பண்ணனால இப்ப தம்பி கேட்கலாம். இப்ப நான் ஒன்னு தம்பிட்ட கேட்கணும். ரொம்ப சந்தோஷமா செஃப் இருக்காங்க பேசுங்கம்மா. உருளைக்கிழங்கு வந்து பொறுபொறுன்னு வர மாட்டீங்களா? ஜிப்ஸு நம்ம வீட்டுல போட்டா ஜிப்ஸ் வந்து பொறுபொறுன்னு வராது, வடக்குன்னு வந்துரு. அது எப்படி என்ன செஞ்சா பொறுபொறுன்னு வரும்? சரிம்மா நான் சொல்றேன், நீங்க கவனிங்க சரிங்களா? உருளைக்கிழங்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கும், அதாவது கிறிஸ்பா இருக்கணும் கடையில இருக்கிறது மாதிரி. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதான், திரும்பவும் அதான் நான் சொல்ல போறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு இருக்கு, நிறைய உருளைக்கிழங்கு இருக்கு. நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒன்று வந்து இனிப்பு உருளைக்கிழங்கு இருக்கு, ஒன்று வந்து உப்பு உருளைக்கிழங்குன்னு இருக்கு. அந்த உப்பு உருளைக்கிழங்கை வாங்கிட்டு நீங்கள் செஞ்சாவே போதும். அந்த உப்பு உருளைக்கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா அது மாவு மாதிரியே இருக்காது. நீங்கள் அந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். இதெல்லாம் டிப்ஸ், நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டு மண் உருளை அப்படின்னு நீங்கள் கேட்டாவே கிடைக்கும். அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு அந்த உருளைக்கிழங்கை வாங்கிட்டு சீவல் இருக்குல்ல அதில் நல்லா சீவிட்டு தண்ணியில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க, கல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி பாருங்களேன், நல்ல கிறிஸ்பாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ் சூப்பராக வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வீட்டில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டார் ஷெஃப். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஷோ பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம், இல்லை ஏதாவது ரெசிபி ஷெஃப் சொல்லும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு நான் சரியாக கவனிக்கல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். யூடியூப்பில் போனீங்கன்னா டெய்லி எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா யூடியூப்பில் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் போய் நம்ம புதியுகம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸுமே நம்ம யூடியூப்பில் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். வணக்கம்மா, உங்க பேர்மா? என் பேர் கீதா. ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? என் வீட்ல வந்து புளிக்குழம்பு. புளிக்குழம்பு? வெங்காயம் தக்காளி போட்டு. சூப்பர். வெங்காயம் தக்காளி போட்டு புளிக்குழம்புங்களா? என்ன சமையல் வீட்டுல? ரொம்ப ஈஸியானது, ஆனா அதுல ஒரு பக்குவம் தான். அதுல அந்த மாவுல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அது நல்லா சாஃப்டா இருக்கணும். சாஃப்டா இருந்தா ஆயில்ல ஃப்ரை பண்ணும் போது நல்லா அது கிறிஸ்பாயிடும். அதுக்கப்புறமா அந்த சுகர் பாவில் இருக்கிற அந்த வெள்ளை சர்க்கரை பாகில் நம்ம போட்டு எடுக்கிறோம்ல, அப்பவும் அது நல்லா அந்த சர்க்கரையை வந்து நல்லா குடிச்சிட்டு நல்லா சாஃப்டாகும். கடிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாவில் என்ன போட்டு மிக்ஸ் பண்ணுன்னா கொஞ்சமாக சமையல் சோடா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை, அது கூட தயிரும் சேர்க்கணும். இத்தனையும் சேர்த்து நீங்கள் மைதா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறமா அதை தேய்ச்சி 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 மடிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டலாம். இல்லைன்னு நீங்கள் அதை நல்லாவே இப்படி தேய்ச்சிட்டு ஸ்கேலால மாரி இப்படி கட் பண்ணிட்டு கோடு போட்டுட்டு நல்லா உருண்டை மாரி அதை உருட்டிட்டு லேசாக பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பரோட்டாலாம் எப்படி இருக்குது அந்தமாரி லேசாக இப்படி அழுத்திட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு வெள்ளை சர்க்கரை பாகு எடுத்துகிட்டு அதில் போட்டிங்கன்னா
ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த மாவில் இவ்வளோ விஷயமும் கலக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ பாதுஷா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாரு. எங்கள் மம்மிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட்டு. ஸோ அதை கேட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி எங்கள் மம்மிக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் கனிமொழி. ரெண்டாவது திரும்பவும் நீங்களே கால் பண்ணியிருக்கீங்க. தமிழ் செல்வி அம்மா தானே? ஆமா, நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு திரும்பி வந்து விட்டேன். ஓ, இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டீங்களா? ஆமா, உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும். உப்புமா கிச்சடி பண்ண கேக்கணும் செத்த. ஓகே, வந்து இப்ப இவ்வளவு ஒரு அழகான பெண்ணை புதுவேட்டில் தேர்ந்தெடுத்ததுக்கும் உங்களை பெற்ற அழகான அம்மாவிற்கும் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அம்மா ரொம்ப 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 நன்றிமா. தேங்க்யூ சோ மச். ரொம்ப பெரிய வார்த்தை சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. கனிமொழிய பெற்ற அம்மாவிற்கு ரொம்ப நன்றி. Thank you so much மா. கனிமொழியை பெற்ற தாய் பேர் வந்து தேன்மொழி. சோ நானும் வந்து எங்க அம்மாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல அவங்க இல்லைன்னா நான் கிடையாது. என் பொண்ணுக்கு அடுத்தது நீங்க தான். Thank you so much மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. உப்புமா தானம்மா கேட்டிருக்கீங்க இல்ல கிச்சடியா? கிச்சடி. உப்புமா கிச்சடி. உப்புமா கிச்சடி. கவனிங்கம்மா, நான் சொல்றேன். உப்புமா கிச்சடி வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சடின்னா நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி உப்புமா என்ன பண்ண போகிறோம், அதே ஸ்டைலு தான். ஆனால் உப்புமாவில் நம்ம இஞ்சி போடுவோம்ல. கிச்சடி அப்படிம்போது இஞ்சி பூண்டு சேர்க்கணும். பாத்திரம், எண்ணெய், வெங்காயம் நல்லா வதங்குது, ஜீரகம் தாளிச்சிக்கலாம். ஜீரகம் தாளிச்சிட்டு கடலெண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது போட்ட ஒரு 2 நிமிஷம் கழித்து தக்காளி கூட இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி சேர்க்காமையும் கூட செய்யலாம். இஞ்சி பூண்டு விழுதுக்கு போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், சிவப்பு மிளகாத்தூள் இருக்குது, காஷ்மீரி சில்லின்னு இருக்கும், அது கூட கொஞ்சமாக போட்டுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 செகண்ட் இப்படி வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி அளவு எடுத்து வச்சுருப்போம்ல ரவைக்கு, அந்த தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரவையை சேர்த்தாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது நெய் போட்டுக்குங்க, இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ லக்கிலி இன்னைக்கு அவங்களுக்கு வந்து 2 முறை வந்து கால் கிடைச்சிருச்சு. அண்ட் என்ன ரொம்ப ரொம்ப பாராட்டினீங்க, எங்கள் அம்மாவுக்கு வேற நன்றி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் மா. ஸோ தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு லதாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருச்சில இருந்து பேசுறோம் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேம். சரிங்க மைனர். சொல்லுங்கம்மா. தாத்தா வச்சுட்டு கேட்கலான்ட்டு. கண்டிப்பாமா, பேசுங்கம்மா. செஃப் இருக்காங்க. வணக்கம்மா. ஹலோ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். என்ன சமையல் வீட்டுல இன்னைக்கு? இந்த மாதிரி கூட செய்யலாம், செஞ்சு பாருங்க. 3 தக்காளி இல்ல ஒரு 4 தக்காளி அளவு எடுத்துக்கங்க. நாட்டு தக்காளி எடுத்துங்க. அதை நல்லா அரைச்சிட்டு புளி தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு அதுவும் இதில் ஊற்றிடுங்க. இந்த தக்காளி அரைச்சிது இதிலே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதிலே போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுங்க. இதிலே புளிப்பு உப்பு உரப்பு இருக்கான்னு பார்த்துங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் அந்த அளவில் போட்டு கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் உப்பும் போட்டு இதிலே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிச்சதுக்கு அப்புறமா பூண்டு இருக்குல்ல அதை வந்து தோலோடு சேர்த்துக்குங்க. ஒரு 4 பூண்டு இல்லை ஒரு 5 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணது, அதுவும் இது கூட நல்லா வதங்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக திரும்பவும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, புளி, கல்லுப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணது அது எல்லாத்தையும் இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வத்தல், மணத்தக்காளி வத்தலா இல்லை சுண்டக்காய் வத்தலா எதுவாக இருந்தாலும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கொஞ்சமாக வெல்லமும் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து பாருங்கள்,
அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். இன்னைக்கு சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னீங்க அண்ட் லாஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லவே மறந்துட்டேன். மறந்துடுங்க ஷெஃப். தேங்க்யூ. இன்னைக்கு சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொன்னீங்க. ஸோ திரும்ப நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பாக. அண்ட் இன்னைக்கு கால் பண்ணலாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்கள் ஷோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.